தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கொடி பாத நமஸ்காரம். யோகஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருக்கு நமஸ்காரம், பாத நமஸ்காரம். நாங்கள் வந்து ஒரு 20-30 பேர்கிட்ட வந்தோமா. வரும்போது அங்கே வந்து எல்கை கடந்து போலீஸ் வந்து கஸ்டடி அங்கே நின்றுட்டு எல்லாரையும் பார்த்து விசாரிச்சு தான் அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போது நாங்கள் ஒவ்வொருத்தங்களாக வந்துட்டுருந்தோம், ஆனால் அதில் யாரையுமே விடலை. என்னன்னு தெரியல, அந்த சிவபெருமானோடைய அனுகிரகம் என்னன்னு தெரியல. என்ன மாத்திரை விட்டுட்டாங்க, ஒரு சாமியாரும் கிடையாது என் கூட வரல. அதே மாதிரி நான் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா இந்த ஒரு பக்கம் வந்துட்டு கங்கோதரி அப்படிங்கிறாங்க, ரிஷிகேசு, ஹரிதுவார், அப்புறம் நீலகண்டேஸ்வர், அப்புறம் வந்து இங்கே இங்கிட்டு போனோம்னாக்க கேதர்நாத், இதுக்கு மத்தியில நடுவுல நிக்கிறேன் நானு. ஆனா வந்து இங்க பாருங்க, பூரா ஐஸ், எவ்வளவு இருக்கு பாருங்க, பூரா ஐஸ் மழை தான், பூரா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நான் இதோடைய தொடர்ச்சி உங்களுக்கு நிறைய நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே சமயத்துல ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த காலத்துல எல்லாம் நம்ம பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, காலையில எந்திரிச்சதுமே மகாலட்சுமி வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக அவங்க வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க. அந்த வயசானவங்க என்ன சொல்லுவாங்க, மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும், காலையிலேயே எந்திரிச்சு வாசல் கூட்டி தண்ணி தெளிச்சு கோலம் போடு அப்படின்னு சொல்லுவாங்க, வயசானவங்களே சொல்லுவாங்க. அப்ப அந்த வயசானவங்களுக்கு மரியாதை கொடுத்து உடனே அவங்க வாரி சுருட்டி எந்திரிச்சு அவங்களுக்கு தலை குனிஞ்சு போய் வீடு வாசலெல்லாம் கூட்டி சாணி எடுத்துட்டு வந்து கரைச்சி கோலம் போடுவாங்க, புள்ளி வைப்பாங்க. புள்ளி வச்சுட்டு ஒரு கம்பி இழுக்கும் போது அதுல இருந்து இது இழுக்கும் போது சேர்க்கிறது. அப்ப தன்னுடைய குடும்பம் பிரிஞ்சு போற குடும்பம் கூட சேர்க்கிற மாதிரி அவங்க எண்ணத்துல ஓடும், கோலத்தை போட்டு அதை ரசிப்பாங்க. அதாவது ஒரு குடும்பம் வந்து சதறி போற குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க ரசனையோட ரசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா அப்போ வந்து அந்த காலையில எந்திக்கும் போதே பாசிட்டிவ் எனர்ஜியோட அந்த மார்னிங் டயத்துல வந்துட்டு அவங்க நினைச்சு அவங்க செய்யும் போது அது வந்து கண்டிப்பா அது வந்து கஷ்டப்படுற குடும்பம். அந்த காலத்துல எல்லாம் விவசாயம் தானே, வருமானம் இருக்காது, கஞ்சியும் கூழும் குடிப்பாங்க. அப்ப கூட சந்தோஷமா இருப்பாங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்கும், 4-5 பேர் இருப்பாங்க, குழந்தை குட்டி இருக்கும், நோய் வராது, நொடி வராது, அப்படி நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏன் இதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேக்குறங்க, மகாபாரதம் வந்ததும் ஒரு பெண்ணால. ஆனா அவங்க அந்த பஞ்சபாண்டவர்கள் நினைச்சாங்கன்னா நமக்கு தலையில இந்த அவங்க ரத்தத்தை இது பண்ணணும், சபதம் எடுக்காம இருந்துச்சுன்னா பாஞ்சலி அம்மா, அதே மாதிரி குந்தி தேவியும் நமக்கு கிடைச்சதெல்லாம் போதும்னு இவங்களெல்லாம் அடக்கி வச்சிருந்தா அந்த மகாபாரதம் வந்திருக்காது. அதே மாதிரி ராமாயணமும் ஒரு பெண்ணால தான், ஒரு ஆசைப்பட்டு, ஆண் மேல ஆசைப்பட்டு ஒரு இலங்கை ஸ்ரீலங்காவே அழியறதுக்கு காரணமும் ஒரு பெண்ணாலதான். அது சீதா தேவியை எடுத்துட்டு வர்றதுக்கு காரணமா இருந்தது ஒரு பெண்ணாலதான், ஒரு பெண் அழிவு. அப்பவே வந்து அந்த பெண்ணை, சீத்தையை வந்து நாசப்படுத்த சொல்லி சூப்பனை சொல்லி அது பேச்சை கேட்க கண்டு ஒரு இலங்கையை அழிஞ்சிச்சு. அதே மாதிரி ராமாயணத்திலையும் பாருங்க, அப்ப எந்த துறையில நீங்க எடுத்துக்கிட்டாலும் பெண்கள் தான் இருக்காங்க. அப்ப நம்ம வீட்லயும் மகாலட்சுமி ரூபம் கொண்டவங்களும் பெண்ணே, அதே மாதிரி ராட்சசனா அழிக்கக்கூடிய அசுர வேகம் கொண்ட காளி ரூபம் கொண்டதும் பெண்ணு தான். அதே மாதிரி ஞானத்தையும் புத்தியும் கல்வியும் தரக்கூட சரஸ்வதியாக கொண்டவங்களும் பெண்ணு தான். ஆக எல்லா வடிவிலையும் கொண்ட பெண்களே. ஆனா அந்த பெண்களே தன்னுடைய கையை எப்படி தன்னுடைய தசரத மகாராஜா அழிவுக்கு காரணமாகறாங்க, அவங்க குடும்பமே அழியறதுக்கு காரணமா இருக்காங்க. நல்லா கையை நல்லா இருக்கிற வரையும் அந்த குடும்பம் எதுவுமே இல்லை. ஒரு பெண்ணுடைய பெண் பேச்சு கேட்டு அவங்க செயல் இழக்கும் போது அந்த குடும்பம், அந்த ராஜ்யமே அழிஞ்சு போகுது இல்லையா. அது மாதிரி நம்ம குடும்பம் அழியறதுக்கும், நம்ம கணவருடைய வாழ்க்கை அழியறதுக்கும்,
நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பியில அழியறதுக்கும் நம்மளே காரணமா இருந்துட கூடாது, தயவு செய்து. அது மாத்திரம் இல்ல, ஒரு விஷயம் நல்லா தெரியும்னு கேட்டுக்கோங்க. தாய் வழியோட வர்றவங்களும் சரி, தகப்ப வழியில இருக்கிறவங்களும் சரி, தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளால முடிஞ்ச உதவிய அவங்களுக்கு செய்யணும். அது அது மாதிரி ஒரு பெரிய பாபம் வேற எதுவுமே இல்லை. அதனால கண்டிப்பா அவங்க உங்களுடைய பூர்வத்துல இருக்கிற தாய் வழியில இருக்கிறவங்களும் தகப்ப வழியில இருக்கிறவங்களுக்கும் நீங்க எதுவும் செய்யலைனாலும் சரி, அன்பா அவங்கள வர வச்சு ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க. நிறைய பேர் குடும்பத்துல வந்து தாய் வழியில இருக்கிறோம், தகப்பனோடைய அட்ரஸே தெரியாம போயிருக்காங்க. நான் 14 தலைமுறை சொல்ல முடியும், முன்னாடி 7 தலைமுறை, பின்னாடி 7 தலைமுறை. அதுக்கு தான் நாங்க இங்க சன்னியாசிகளாம் பிண்டதானம் கொடுப்போம், கொடுக்க முடியும். ஆனா ஒரு தலைமுறை, நான் 3வது தலைமுறை வரும்போது அப்பா வழியிலையும் அம்மா வழியிலையும் உள்ளதையே தெரியாம போயிடுறாங்க. ஏன் தாயே தெரியாம போகுது, தகப்பன் தெரியாம போகுது. இப்படி போக போக என்ன ஆகும், நம்மளை நாம அழிக்கிறது மாத்திரல்ல, நம்ம வீட்டை நம்ம அழிப்போம், கிராமத்தை அழிப்போம், தெருவை அழிப்போம், கடைசியில நாட்டையே அழிக்கக்கூடியதுக்கு பெண்களே காரணமாயிருவோம். அதனால தயவு செய்து, எல்லா பெண்களும் அப்படி இல்லை, இன்னும் பல பவித்திரங்கள்லாம் இருக்கு, இன்னும் கிராமங்கள் மாதிரியே பல இடங்களும் இருக்கு, இல்லாம இல்லை. அதே சமயத்துல இந்த அம்மா வந்து இப்ப பாருங்க, எனக்கு சிவபெருமான் இங்க எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு நைட்டெல்லாம் விடிய விடிய உட்கார்ந்து தியானம் பண்ண போறேன். ஆனா இந்த மொபைலும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை, ஃபேஸ்புக் எதுவுமே சரியில்லாம போச்சு. தெரிஞ்ச வரையும் ஏதோ எடுத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு உதவட்டும், இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனம் ஆகும்ட்டு அற்புதமான இடத்துல என்னை தனியா கூப்பிட்டு வந்துட்டாரு. வழிபோக்குல உள்ளவங்கள்ட்ட இந்த பூனை கொடுத்து எடுத்துட்டு இருக்கேன். அது மாத்திரம் இல்லை, இந்த அம்மா உங்களுக்காக தான், என் பிள்ளைக தெய்வீக குழந்தைகளுக்காக தான் இந்த இதை சொல்றேன். இதுல ஏதாவது தவறு இருந்தா அம்மாவை அம்மாவை கூட வருந்துகிறேன். சரியா, எதுவும் கவலைப்படாதீங்க. சிவாய நம யோக ஞான சித்தர் ராஜகுரு சார். இங்க உள்ள ரோட பாருங்களேன், மலையில அப்படி உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. அதனால வந்து யாரும் வண்டி கிண்டியெல்லாம் போக விட மாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த ஊருக்காரவங்க அப்படிங்கறதுனால இந்த டெம்போ வந்து போறாங்க. அது வந்து சிவபெருமானே ஏதோ எனக்கு உதவி செஞ்சு அனுப்பிச்சு விட்ட மாதிரி. இதுதான் நான் சொல்றது, அப்பப்போ நம்ம செய்யற கர்மாக்கள் வந்து நம்ம எங்க யாரும் தேவையில்லை தனிச்சு போகும்போது நமக்கு வந்து உதவியா அது நம்ம கூட வரும். அதே வந்து நம்ம கெட்டவங்களா இருந்தா போற இடங்கள்ல வந்து நமக்கு அது எகெயின்ஸ்டா கெட்ட வழியிலே நமக்கு பயன்படுத்துங்கிறதுக்கு இது ஒரு ஒரு இது பாருங்க. ரோடெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.